ஆறாம் வகுப்பு கணக்கு பயிற்சி 1.5 பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகப்பெரிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. மிகச்சிறிய இயல் எண் 1, மிகச்சிறிய முழு எண் 0, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 1 தான். ஸோ அந்த ஆன்சர் வந்து என்ன வரும், 1. அதே மாதிரி செகண்ட் க்வெஸ்சன், செகண்ட் சம் 17 மல்டிப்ளிகேஷன் டேஷ் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவல் டு 34 × 17 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பரிமாற்று பண்புன்னு சொல்லுவோம்ல, அதாவது a × b ஈக்குவல் டு b × a. a × b பெருக்கினாலும் என்ன வருதோ அதுதான் b × a பெருக்கினாலும் வரும், அதில் மதிப்பு வந்து மாறாது. அந்த பரிமாற்று விதியை தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 34 × 17 17 × 34 சமம் தான், இங்கே ஆன்சர் வந்து 34. ஒரு எண்ணுடன் டேஷை கூட்டும்பொழுது அந்த எண் மாறாமல் இருக்கும், 0 தான். டேஷால் வகுப்பது வரையறுக்கப்படவில்லை, அதுவும் 0 தான். ஒரு எண்ணை 0 வகுக்கவே முடியாது. அந்த மாதிரி 0 வகுக்கிறது இன்னும் நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதனால் இன்ஃபினிட்டிவ் போட்டுப்போம். ஒரு எண்ணை டேஷால் பெருக்கும்பொழுது அந்த எண் மாறாமல் இருக்கும், 1. ஓகே, தானே இதெல்லாம் ஃபில்லப்போட ஆன்சர். அடுத்தது சரியா தவறா பார்க்கலாம். அடுத்தது சரியா தவறா, சரியா தவறாவோட ஆன்சர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, அது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ 5 ஒரு நம்பர் இருக்குன்னா 5 × 1, 1 × 5 அப்படின்னா தான் ரெண்டு பக்கமும் சமமாக வரும். பெருக்கல் சமணி எப்போவுமே 1 தான், 0 வராது. அதே மாதிரி இரு முழு எண்களின் கூட்டுத்தொகை அதன் பெருக்குத்தொகையை விட குறைவுன்னு கொடுத்துருக்குறாங்க, அதுவும் தவறு அந்த ஸ்டேட்மெண்ட்டும். அடுத்தது கூட்டல் மற்றும் பெருக்கல் பரிமாற்று பண்புடையது, சாரி சேர்ப்பு பண்புடையது சரி, பரிமாற்று பண்புடையது சரி, கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையதும் சரி தான். இது மூணுமே ஸ்டேட்மெண்ட் சரி, அது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அடுத்தது இந்த ஒரு 5 கணக்குகளை கொடுத்து அதில் இருக்கிற பண்பை மட்டும் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 75 + 34 விச் இஸ் ஈக்குவல் டு 34 + 75, இது வந்து பரிமாற்று பண்பு. இதை பார்த்தோம்னா 12 × 4 × 8 விச் இஸ் ஈக்குவல் டு 12 × 4 × 8, இது வந்து சேர்ப்பு பண்பு. எப்படி சேர்த்தாலுமே ஆன்சர் கரெக்டாக வரும். இது ரெண்டையும் சேர்த்து இதை தனியாக பெருக்கினாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். இது ரெண்டையும் சேர்த்து இதை தனியாக பெருக்கினாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். இது சேர்ப்பு பண்பு. 50 / 0 கூட்டினா நமக்கு 50 தான் கிடைக்கும். கூட்டல் சமணி, கூட்டல் சமணி பண்பு. 50 / 1 பெருக்கணும், 50 தான் கிடைக்கும். பெருக்கல் சமணி பண்பு. (50 × 42) = (50 × 40 + 50 × 2), அதாவது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இடையில சமக்குறி வந்துடுது, ரெண்டு பக்கமுமே சமமா இருக்குன்றதான் இதுல இந்த இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமம். இங்க பார்த்தா 50 / 42 பெருக்குறாங்க, ஆனா இங்க 50 / 40 பெருக்கிறாங்க, 52 பெருக்கிறாங்க, அதன் பிறகு கூட்டுறாங்க. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்புன்னு சொல்லுவாங்க. இப்படி பெருக்கினாலும் இப்படி பெருக்கிட்டு கூட்டினாலும் மதிப்பு வந்து சமமாக தான் வரும். இதான் வந்து இதோட ஆன்சர். முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி இந்த கணக்குகளை வந்து தீர்க்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு இது. இதில் நாம் கடைபிடிக்க போகிற பண்பு வந்து பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு தான் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். 50 × 102 அதை எப்படி போடலாம்னா, 50 × 100 + 50 × 2. இதை இன்னும் விரிவாக பார்க்கணுன்னா 50 × (100) எப்படி எழுதலாம், 100 + 2 எழுதலாம். அதன் பிறகு 50 × 100 + 50 × 2 எழுதலாம். ஸோ இதான் வந்து இந்த பங்கீட்டு பண்பு. இதை பயன்படுத்தி எளிமையாக ஆன்சர் கொண்டு வரும். 50 / 100 பெருக்குனா 5000,
ப்ளஸ் 50 ரெண்டையும் பெருக்கணும் 100, இட் இஸ் ஈக்குவல் 5100. அப்போ நம்ம பயன்படுத்திய பண்பு பங்கீட்டு பண்பு பயன்படுத்தி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தாலும் அதே மாதிரி பங்கீட்டு பண்பு தான் பயன்படுத்துகிறோம். இது ரெண்டு டைப்பாக சொல்லுவாங்க. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு தான் கரெக்டு, பெருக்கலின் மீதான கூட்டலின் பங்கீட்டு பண்பு ஃபெயில். அது வந்து அது கிடையாது, ஒரு பண்பு கிடையாது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 500 பெருக்கல் 689 எப்படி எழுதலாம்? 600 ப்ளஸ் 89 அப்படின்னு எழுதலாம். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். 500 இன்ட்டு 89. அடுத்த ஸ்டெப்பு 500 இன்ட்டு 600, இந்த ப்ளஸ் 500 இன்ட்டு 89 மைனஸ் 500 இன்ட்டு 89. இதான் வந்து கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. 689 600 கூட்டல் 89 பிரிச்சுக்கிறோம். 600 தனியாக பெருக்கிறோம், 89 தனியாக பெருக்கிறோம். அதன் பிறகு இதிலே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து 500 பெருக்கல் 89 ப்ளஸில் இருக்குது, 500 பெருக்கல் 89 மைனஸில் இருக்குது. ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் சுருக்கிடலாம். மீதி இருக்கிறது 500 இன்ட்டு 600, 5 6 30, மீதி 4 சைஃபர். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை பயன்படுத்தி இந்த ஆன்சர் நாம் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து சேர்ப்பு பண்பு, பெருக்கலின் சேர்ப்பு பண்பு. அதாவது என்ன சேர்ப்பு பண்பு? 4 பெருக்கல் 132, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்க்குறோம், 25 தனியாக பெருக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 4 தனியாக வச்சுக்கிறோம், 132 25 ப்ராக்கெட்குள்ளே பெருக்கிறோம். எப்படி சேர்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும்ன்றதை நாம் வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 4 2 8, 4 3 12 2, இப்போ கேரி 1, 4 1 4, 4 1 5 பெருக்கல் 25. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். 5 ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். 8 40 கேரி 4, 2 14 14 கேரி 1, 5 25 1 26. அடுத்து 2 பெருக்கிறோம். 2 8 16, 2 2 4 1 5, 2 5 10. ஆன்சர் என்ன வருது? 0 10 1 0 கேரி 1, 12 2 கேரி 1, 3 1, 13 200 இங்கே ஆன்சர் வருது. அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கிடுறோம். ஃபஸ்ட்டு 5 பெருக்கிறோம். 2 10, 5 3 15 1 16, 5 1 5, 5 1 6, 2 2 4, 2 3 6, 2 1 2, 0 10, 13 3 பாக்கி 1 3, 3 300 வருது. முன்னாடி ஒரு 4 இருக்குது பெருக்கல். இப்போ 4 இது எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம்? பெருக்கிறோம். 4 3 12, 4 3 12 1, 13, 13 200 இங்கேயும் வந்து போச்சு. ஸோ இங்கேயும் 13 200, இங்கேயும் 13 200. ஸோ இது வந்து பெருக்கலின் சேர்ப்பு பண்பை உண்மை அப்படின்னு நிரூபிக்குது. இந்த கணக்கு இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதால் பெருக்கினாலும் இந்த ஆன்சர் தான், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதால் பெருக்கினாலும் இந்த ஆன்சர் தான். 4வது கணக்கு 196 ப்ளஸ் 34 ப்ளஸ் 104 கூட்டல் கணக்கு. இதையும் வந்து சேர்ப்பு பண்பை தான் நிரூபிக்க போகிறோம். கூட்டலின் சேர்ப்பு பண்பு, கூட்டலின் சேர்ப்பு பண்புனா என்ன? ஃபஸ்ட்டு 196 34 கூட்டிக்கிறோம், அதன் பிறகு 104 கூட்டுறோம், விச் இஸ் ஈக்குவல் 196 வச்சுட்டு 34 ஃபஸ்ட்டு கூட்டுறோம், அப்புறம் 196 கூட்டுறோம். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 190 30 220 230 ப்ளஸ் 104 334, விச் இஸ் ஈக்குவல் இது ரெண்டையும் கூட்டுறோம். 34 104, 138 ப்ளஸ் 196, இது ரெண்டையும் கூட்டணுன்னா 6 8 14, 4 13 3 பாக்கி 1 3, 334. ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக வருது. அப்போ கூட்டலின் மீதான சேர்ப்பு பண்பு இந்த கணக்கு மூலமாக நமக்கு உண்மை அப்படின்னு நாம் வந்து ப்ரூஃப் பண்ணுறோம்.